இது வந்து ஒன் டே இன் ஆர் லைஃப் வ்ளாக் மாதிரி. சபரி வந்து என் ஃபேமிலி கூட எப்படி மிங்கல் ஆகுறாங்க, அப்புறம் என்னென்னலாம் எங்கள் ஃபேமிலியில் ஏர்லி மார்னிங் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் குர்காவில் இல்லை, இன்றைக்கி நாங்கள் பிவானின்னு சொல்லி வேறு ஊருக்கு வந்திருக்கோம், அங்கே எங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கோம். ஸோ சபரி சார் இன்னும் எந்திரிக்கல, டைம் இஸ் 7:30, ஆனால் இன்னும் அவர் எந்திரிக்கலை. எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவாங்க, 4:00 அந்த மாதிரிலாம் எந்திரிச்சிருவாங்க, பட் அவங்கள மாப்பிள்ளை அதனால எழுப்பி விட மாட்டாங்க. ஸோ நம்ம போய் ஸ்ரீ கணேஷ் பண்ணுவோம், நம்ம போய் அவரை எழுப்பி விடுவோம். எந்திரிக்கிறாரான் எப்படி கத்துறான்னு மட்டும் பாருங்க. உண்டா மூஞ்சா காமி சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டேன். குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லுங்க உங்க ஃபேமிலிக்கு. மத்தியானத்துக்கு அப்புறம் நான் ப்ளாக் கண்டினியூ பண்றேன்னு சொன்னா நான் காலையில எழுப்பி விட்டேன். சரி, நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்பிட்டு போச்சு, சாத்திட்டு படுக்க போறோம். அது நைட்டு ஃபுல்லா பண்ணிட்டு தானே இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு இப்போ நான் காமிக்கிறேன், அது வரைக்கும் அவன் கொஞ்சம் தெளிவாயிருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. தெளிவாயிட்டு மரியாதையாக வெளியே வந்துரு. இவ்வளோ குளிர்லையும் எப்படி தான் டிஷர்ட்டை போடாமல் தூங்குறானுங்கன்னு எனக்கு தெரியல. இந்த எங்கள் வீட்டில் எவ்வளவுமே சட்டையை போட்டு சுத்த மாட்டான். ஸோ எங்கள் அண்ணன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டுருக்க? ஏ என்னடா, ஏன் துணியை பேக் பண்ணிகிட்டு இருக்க? ஆமாண்டா, கிளம்பணும்ல. தூங்கிட்டு இருந்தான் ஹலோ. தேங்க அண்ணி கிச்சனில் இருக்காங்க. அண்ணிக்கு தமிழ் தெரியாது, ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். அண்ணி என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என் மூளை கிட்ட போகல, என் முட்டை போகல, என் மகட்ட 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 ரே போடாடா, போடா அப்படி போடா. கேட்குறோம். அவங்க பாத்திரம்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. வேரிஸ்மை அம்மா, எங்க அம்மா இந்த சைட்ல இருந்து அந்த சைடு படுத்துட்டு இருக்கா, அந்த சைட்ல இருந்து படுத்துட்டு இருக்காங்க. அம்மா இன்னைக்கு நீங்க எனக்கு சமைச்சு குடுக்குறேன்னு சொன்னீங்க. சோ எங்க அம்மா, சோ பாஜரா வந்து ஒரு கிரெயின், அது வந்து எங்கள் அம்மா வெளியே அடுப்பில் செய்ய போகிறாங்க. அது எப்படி செய்வாங்கன்றதை நான் கண்டிப்பாக காமிப்பேன். அது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் எங்கள் வீட்டில் செய்ய தெரியும், யாருமே செய்ய தெரியாது. அப்புறம் ரைத்தா செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். மாப்பிள்ளை வந்திருக்காரு, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அப்பா அப்பா என்ன பண்ணிருக்காரு? அப்பா தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்காரு. யா வி ஸ்டில் யூஸ் நிறையா வீட்டில் இந்த விறகு அடுப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், இதில் தான் இப்போ சமைப்பாங்க. கேஸ் இருக்குது, பட் ஆனாலும் நாங்கள் விறகெல்லாம் அப்பா நேற்று கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். குட்டி கிச்சு அண்ணா பையன், ஹாய் பொழுது கிச்சு, ஹாய். பின்னாடி சவுண்டு கேட்குதுங்களா? இதான் ஊரில் இருந்தாலே பிவானி இஸ் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் தான், நம்ம இது மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மாதிரி, பட் இங்கே வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் கம்மி. நேற்று இவங்களும் இவங்க மாப்பிள்ளையும் இவங்க பசங்க எல்லோரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி விளையாடினா நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணுறேன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கியா தான் பண்ண போகிறேன். இன்றைக்கும் கிரிக்கெட் டைம் பாஸ் ஆகலன்னு எல்லோரும் உட்காந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் வீட்டில். இன்னுக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. எப்படி இருக்கீங்க? அவங்களோட ஒரு மச்சினிச்சி, அதனால மச்சினிச்சி எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். வீட் ஸ்டோரேஜ் அந்த பாக்ஸ் எல்லா நார்த் இந்தியன் வீட்டுல இருக்கும். எங்க வீட்டுல ஆக்சுவலி குட்டி, அங்க மேல வரைக்கும் போற அளவுக்குலாம் வச்சிருப்பாங்க. இதுதான் வீட் ஸ்டோரேஜ், இதுல இருந்தா இப்படி எடுப்பாங்க. வீடு இல்ல, வீட்டு வீடு இல்லடா. ஏய் தூங்கி எந்திரச்சனே, ஆரம்பிச்சிட்டே போதா கையே. வீட்டு போட்டு ஃபுல்லா நீம் ட்ரீ போட்டு வச்சிருவாங்க. நீம் ட்ரீ போட மாட்டாங்க, நீம் லீஃப் போடுவாங்க. நீம் லீஃப் ஏதோ ஒன்னட தூக்கு அந்த உலறிட்டு இருக்கேன். நான் அசிங்கப்படுத்துறதுக்கு வந்துருங்க எல்லாரும். மேட்ச் பாக்ஸ், சோ மேட்ச் பாக்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க.
இப்போ அதை எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அதை அரைக்கிறதுக்கு அமுச்சிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் மாவாக துண்டுருவோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் மார்னிங் ருட்டீன். பாஜரா வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வைக்க முடியாது. அதில் தண்ணி விட்டுருச்சுன்னா சப்பாத்தி ரவுண்டு வராது. ஸோ கையோட தண்ணி எப்போவுமே பக்கத்தில் வச்சுப்பாங்க. கையோட அந்த தண்ணியை போட்டு கையோடயே சேர்த்து கையோட ராகி கிடையாது. இது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இப்பதான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தேன். சோ இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அந்த ப்ராசஸ் தான் இப்ப மார்னிங் வந்து டைரக்டா ஹீட்ல வச்சறாங்க. இதுல ஹீட் பண்றாங்க. காலியா காட்றலியா டாட்டலியா வெயிட் கே. ஏ சாலனா வரலியா பூஞ்சாங்க நேரா ஆட்டம் ஃபுல்லாக. ஜா கடாயி ஜா சாலனா லே கே பாஜ். பட்டா சாப்ல குட்டி பொரிடி மசாலா சாப்ல ஜா கே நஜா கனி டே சோட சோட அங்க இருந்து அப்படியே நமக்கு டேபிள் கிங். நான் கூதே கவுண்ட் பீஸ் நம்ம காவே வெக்க இதே நோ கே தன கார்ல அங்க இந்த டாக் சாப் மராக கே கல அண்ணா பர்மிஷன் கி பார் கோனி கம்பு தோசை. கம்பு தோசை எப்படி இருக்கோ அந்த டேஸ்ட் தான். ஏ தோ மேரே தோ பிச்சதே கோனியல் गणाडर लागत था बेटा साचा लागत था मजबूरी थोर बाप ने के बता इरो मोसी तो ई भी करा पाछे भी कर लेगी और थोड़ा फालतू कर लेगी मोसी के बता ना बेटी சூப்பர். இப்போ நான் என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட போகிறேன். பை. மோனிகா ஸோ அம்மா பாஜ்ரா ரொட்டி செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கசகசம் தான் இருக்காங்க வீடியோ போமே. எப்படி இருக்கு பாஜ்ராவோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் பாஜ்ரா சாப்பிட்றாங்க. கீ வச்சு கம்பு கம்பு ரொட்டி வரேன். ரைத்தா பாஜ்ரா நார்த் இந்தியன் வடக்கனா மாறின சபரியை பாருங்க. ஓகே உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்கள் சாப்பிடுங்க. A few minutes later. ஸோ நான் இப்போ எதே இதை எதுக்கு ஷூட் பண்ணுறேன்னா, சபரி காலில் நல்லா முட்டை முட்டை தின்ட்டான். இப்போ எங்கள் வீட்டில் மாப்பிள்ள வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா மாப்பிள்ள வந்திருக்காங்க ஆல்ரெடி, எங்கள் மாமா வந்திருக்காரு. ஸோ வீட்டோட மாப்பிள்ளைங்க கூட உட்கார வச்சு நல்லா சாப்பிட வைப்பாங்க. அவனை போய் காமிக்கிறேன். கக்கூஸில் தண்ணி இருக்கா இல்லையா? செக் பண்ணணும். இவங்க தான் எங்கள் மாமா, அது எங்கள் அக்கா. ஒன்றாவது நேரத்தில் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ரெண்டாவது ரவுண்டு என்ன சாப்பிட்டு இருக்கேன் கேட்காத நீயே சொல்லு. அலுவா தால் சப்ஜி ராய்த்தா ரொட்டி சலாத் அச்சார் நல்லா செஞ்சுருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளைங்க அவரும் முடியாம கொண்டாட்டிக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பேசுவோமாப்பா, பேசுற மாதிரி இருக்கீங்களா? இப்ப பண்ண போறது லாஸ்ட் டைம் நான் வந்தப்ப எனக்கு பண்ணாங்க. இப்ப இவர் வந்திருக்காரு. இப்ப நான் எப்படி இந்த வீட்டுக்கு அதே மாதிரி இன்னொருத்தர் மாப்பிள்ள, அவர் இன்னொரு மாப்பிள்ள. ஸோ அவருக்கு அதை பண்ண போறாங்க. இப்ப நம்ம அதை விட்னஸ் பண்ண போறோம். ஸோ மோனி தான் இதுல மெயின் பார்ட்டு. மோனி தான் பிளானிங்கே பண்ணிருக்காங்க. ஹாப்பி அவரு குப்பை தண்ணி போடுவார் என் மேல, அதுக்குதான் தப்பிச்சு இருக்கணும். அப்ப இது நான் போனாலும் பண்ணுவீங்களா? அது வந்து உன்னோட மச்சினிச்சி பண்ணுவாங்க இல்ல அண்ணி பண்ணலாம்.